வணக்கம் மக்களே, இந்த வாரம் நாம பார்க்க போற 4வது விமர்சனம் பயணிகள் கவனிக்கவும். இந்த படம் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த பயணிகள் கவனிக்கவும் அப்படிங்கிற டைட்டில் எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதின ஒரு புகழ்பெற்ற நாவலுடைய டைட்டில். அந்த டைட்டிலை வாங்கி தான் இவங்க இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் நாம் பரப்பக்கூடிய தவறான செய்திகள் அவங்க வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். வாய் பேச முடியாத, காது கேளாத மாற்றுத்திறனாளி கணவன் மனைவியாக படத்தில் விதார்த் மற்றும் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபாரினில் வேலை பார்த்துட்டு லீவுக்கு ஊருக்கு வந்து இங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு கருணாகரன். விதார்த் மெட்ரோ ட்ரெயினில் ஒரு நாள் தூங்கிட்டே போகும்போது அதை கருணாகரன் ஃபோட்டோ எடுத்து ஒரு ராங் கேப்ஷனில் போட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாரு. அது பெரிய வைரல் ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த வைரல் ஆனதுனால இவங்களோட வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. விதார்த் லட்சுமி பிரியா சந்திரமௌலி ரெண்டு பேரும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே வாய் பேச இயலாத, காது கேளாத மாற்றுத்திறனாளிகளாக படத்தில் நடிச்சிருக்காங்க. விதார்த் தன்னுடைய நடிப்பு மூலமாக அந்த கேரக்டருக்கே உயிர் கொடுத்துருக்காரு. கஷ்டப்பட்டு திக்கி திக்கி பேசுறது, ஒரு நடுத்தர குடும்ப தந்தையாக மகன் மகள் மீது அன்பு வைக்கிறது, அழுகை, ஏக்கம், புறக்கணிப்பு, தவிப்புன்னு எல்லா விதமான உணர்ச்சிகளையும் கொடுத்து அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. அவருக்கு மனைவியாக நடிச்சிருக்க லட்சுமி பிரியா சந்திரமௌலி அவருக்கு ஈக்குவலாக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. கருணாகரன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் அவரால் எவ்வளோ பெஸ்ட்டாக டெலிவரி பண்ண முடியுமோ அதை அவர் சரியாக பண்ணியிருக்காரு. மற்றபடி படத்தில் மசூம் சங்கர், பிரேம்குமார், ஆர்ஜே சரித்ரன், கவிதாலயா கிருஷ்ணன், மூனார் ரமேஷ், ஆர்எஸ் சிவாஜி அப்படின்னு பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. 1500 உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 2019 ஆண்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன விக்ருதி படத்தினுடைய ரீமேக் தான் இந்த பயணிகள் கவனிக்கவும். தமிழில் இந்த படத்தை இயக்குனர் எஸ்பி சக்திவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடிஷ்னல் ஸ்கிரீன் பிளேவும் அவர் எழுதியிருக்காரு. டிஓபி எஸ் பாண்டிகுமார் இந்த படம் முழுக்க ஒரே டவுனில் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபி மூலமாக இன்னும் மெருகேற்றியிருக்காரு. ஷமத் நாக் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஆர்எஸ் சதீஷ்குமார் படத்தை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நம்ம ஊருக்காக திரைக்கதையில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம் நகருது, சில இடங்களில் நமக்கு போர் அடிக்கவும் செய்யுது. கேப்புச்சினோவில் ஒரு ஹார்ட் ஷேப் போட முடியுமா? போடலாம் சார். அப்போ பெரிய சைஸ் ஹார்ட்டாக போட்டுறீங்களா சார்? கேப்புச்சினோ கப் இந்த சைஸில் தான் சார் இருக்கும். அதை விட பெருசாக போனால் உங்களுக்கு தட்டில் தான் சார் போடணும். இன்றைய தேதிக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற பலரும் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது அவசியமான ஒன்று. நடிகர் விதார்த் தான் தேர்வு செய்கிற கதைகளில் எப்போவுமே கதையின் நாயகனாக அவருடைய நடிப்பு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். இந்த படத்துலையும் அவருடைய நடிப்பு ஒரு மிகப்பெரிய பலமாக வந்திருக்கு. படம் ஆரம்பித்த உடனே அந்த கதையின் வழியாக கதாபாத்திரங்களோடு நம்ம ட்ராவல் பண்ணுற மேஜிக் இந்த படத்துலையும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸ் காட்சி கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி படத்தில் இருக்க சின்ன சின்ன குறைகள் எல்லாத்தையும் மறக்க வச்சு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை தருது. நம்மளுடைய திருப்திக்காக, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஹர்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நம்மளை உணர வச்சுருக்காங்க. எல்லா தப்புக்கும் ஒரு முகம் இருக்குது, அது வெளில தெரிகிற வரைக்கும் சமாளிப்போம். நடிகர் விதார்த் தவிர்த்து மற்ற நடிகர்களுடைய தேர்வில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கலாமான்னு தோணுது. ஏன்னா சில நடிகர்களுடைய நடிப்பு வந்து அப்படியே செயற்கையாக துருத்திட்டு நிற்குது. அதே மாதிரி டக்குன்னு நமக்கு ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்க ஃபீலையும் கொடுத்துருது. படத்தில் அவங்க சொல்ல வந்திருக்க கருத்து மிக முக்கியமான ஒன்று, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த ஃபோட்டோ எப்படி வைரல் ஆகுமா, அதுக்கு பின்னாடி இவ்வளோ ரியாக்ஷன்ஸா அப்படிங்கிறதான் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதுக்கு பதிலாக வேறு ஒரு விஷயம், வேறு ஒரு வீடியோ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக மக்கள் தவறு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை பேசியிருந்தால் இன்னும் படம் பிரமாதமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான கலகலப்பு தன்மை இந்த படத்தில் மிஸ் ஆனதை உணர முடிஞ்சது. மொத்தத்தில் இந்த பயணிகள் கவனிக்கவும் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு படம். மெதுவான திரைக்கதை, செயற்கையான சில விஷயங்களை கண்டுக்காமல் பொறுமையாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.